அன்பு நிறை மாணவ செல்வங்களே, உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 12வது வகுப்பு வேதியியல் புத்தாக்க பயிற்சி கட்டகத்தினுடைய அலகு 7 கரைசலின் செறிவை குறிக்கும் முறைகள் பாடத்தில் ஆன்சர் கீ மாணவர் செயல்பாடு மற்றும் மதிப்பீடுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாணவர் செயல்பாடு, கொடுக்கப்பட்ட கரைபொருள் மற்றும் நீர் கொண்டு பல்வேறு வகையான கரைசல்களை தயாரித்தல். என்னென்ன கரைபொருளை நாம் எடுத்துக்கொள்ளலாம், அது நீரில் எவ்வாறு கரையும், சோடியம் குளோரைடை நீர் என்ற கரைப்பானில் கரைக்கும் பொழுது உப்பு கரைசலானது கிடைக்கும், சோடியம் குளோரைடு கரைசல். குளுக்கோஸை எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சி பார்த்தோம்னா கிடைக்கக்கூடிய அந்த கரைசல் குளுக்கோஸ் கரைசல் என்று அழைக்கப்படுகிறது. சர்க்கரை எடுத்து நீரில் கரைக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய கரைசல் சர்க்கரை கரைசல். இந்த மூன்றுமே ஒருபடித்தான கரைசலாக நாம் கிடைக்கும். நாம் இதை நம்ம வீட்டிலேயே செய்து பார்க்கலாம். அடுத்து திட்டக்குடுவை ஸ்டாண்டர்டு ஃப்ளாக்ஸ் கொண்டு திட்ட கரைசல் மற்றும் பயன்பாட்டு திட்ட கரைசல்களை எவ்வாறு தயாரிக்கலாம். ஒரு எளிமையான விளக்கப்படம், முதல்ல எந்த கரைபொருளை நாம் ஒரு கரைப்பாலில் கரைக்க போகிறோமோ அந்த கரைபொருளை ஒரு குறிப்பிட்ட நிறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்காட்டாக 64.31 கிராம் கரைபொருளை வெயிட் எடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட அளவு நீரில் கரைக்க வேண்டும். இந்த கம்பிக்கு பேர் கிளாஸ் ராடு, கண்ணாடி குச்சி என்று பெயர். கண்ணாடி குச்சி வரைக்கும் நன்றாக கலக்க வேண்டும். கீழே வந்து உப்பு கிடக்கும், மேலே தண்ணி கிடக்கும். கலக்குதல் கரைதிறனை அதிகரிக்கும் என்பது நம்மளுக்கு தெரியும். நன்றாக கரைந்த பின்பு அதை ஒரு திட்டக்குடுவையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த திட்டக்குடுவையில் நாம் எப்படி ஊற்றணும் அப்படின்னா, நம்மளுடைய பீக்கரில் உள்ள அந்த கரைசலை ஒரு கண்ணாடி குச்சியை சாய்தள அமைப்பின் மீதாக வைத்துக்கொண்டு, இந்த ஃபனல் இருக்குது பார்த்தீங்களா, புனலில் நேரடியாக ஊற்றாமல் இந்த ஊற்றக்கூடிய கரைசல் கண்ணாடி குச்சியை தொடர்றது மாதிரி ஊற்றணும். எனவே கரைசல் கண்ணாடி குச்சியில் விழுந்து சிறிது சிறிதாக புனல் வழியாக நம்மளுடைய திட்டக்குடுவையில் வந்து சேரும். இந்த திட்டக்குடுவையில் கண்டிப்பாக ஒரு அளவு மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த தெரியுதா உங்களுக்கு, ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்களா, இது வரைக்கும். ஆனால் நம்ம சேர்த்த கரைசல் இது வரைக்கும் தான் சேர்த்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இதிலிருந்து இந்த கோடு வரைக்கும் 250 மில்லி என்றால் நாம் அந்த 250 மில்லி வரைக்கும் திரும்ப தண்ணியை சேர்க்கணும். தண்ணியை சேர்த்து அது 250 மில்லி வரையும் கொண்டு வந்ததுக்கு பிறகு மூடி கொண்டு மூடி நன்றாக திட்டக்குழுவையை கலக்க வேண்டும். கலக்கிய பின்பு நம்மளுக்கு திட்டக்கரைசலானது கிடைக்கும். திட்டக்கரைசல் என்றால் எந்த ஒரு கரைசலோட செறிவு நம்மளுக்கு தெரிந்திருக்குமோ அந்த கரைசலுக்கு பெயர்தான் திட்டக்கரைசல் என்று பெயர். மாணவர் செயல்பாடு 3 பார்க்கலாமா. செறிவை குறிப்பிடும் வெவ்வேறு அலகுகள் கொண்டு கணக்கீடுகள் செய்தல். ஒரு 2 கணக்கீடுகள் நாம் இதில் செய்து பார்க்கலாம். 2 கிலோகிராம் நீரில் 45 கிராம் குளுக்கோஸ் கரைந்துள்ள கரைசலின் மோலாலிட்டியை கணக்கிடு. மொலாலிட்டி கண்டுபிடிப்பதற்குண்டான ஃபார்முலா, கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை பை கரைப்பானின் நிறை கிலோகிராமில். ஒரு சின்ன கணக்கீடு போட்டு பார்க்கலாமா. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த கரைபொருள் குளுக்கோஸு, குளுக்கோஸினுடைய நிறை எவ்வளவு, கரைபொருளினுடைய மோல்களின் எண்ணிக்கைனா கரைபொருளினுடைய நிறை 45/ கரைபொருளினுடைய மூலக்கூறு நிறை, குளுக்கோஸினுடைய மூலக்கூறு நிறை எவ்வளவு, 180. அது எவ்வாறு பெறப்பட்டது, குளுக்கோஸினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C6H12O6. 6 × C+12H+6 அணுக்கள் குளுக்கோஸில் உள்ளன. கார்பனோட அணுநிறை 12 + 12 × H அணுநிறை 1 + 6 × O அணுநிறை 16 = 180. அணுநிறைகளின் கூட்டுத்தொகை மூலக்கூறு நிறை / கரைப்பானின் நிறை கிலோகிராமில். அவங்க ஏற்கனவே தான் நீரினுடைய நிறைய கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. 2 மேலே உள்ள மதிப்பை நம்ம கேன்சல் பண்ணலாமா. 1 45 1 45 2 45 90னா அப்போ 4 45 180. இது 1/4 ஆயிடுச்சா, கீழே 2 இருக்கா. 1/4னா என்ன அர்த்தம், 1/4னா 0.25/2 ரெண்டால் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.125. இது என்னதுப்பா, மொலாலிட்டி
மொலாலிட்டியோட குறியீடு சுமால் எம்ல சொல்லணும். மொலாலிட்டி அப்படின்னா கேபிட்டல் எம்ல சொல்லணும். இன்னொரு கணக்கீடு நாம் செய்து பார்க்கலாமா? செறிவை குறிப்பிடக்கூடிய அலகில் இன்னொரு கணக்கு செஞ்சு பார்ப்போம். 5.845 கிராம் சோடியம் குளோரைடு நீரில் கரைக்கப்பட்டது. மேலும் அக்கரைசலானது திட்டக்குழுவையை பயன்படுத்தி 500 மில்லிக்கு நீர்க்கப்பட்டது. மோலாரிட்டியை கணக்கிடு. என்ன கரைபொருள்? சோடியம் குளோரைடு. கரைபொருளினுடைய மோல்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்? கரைபொருளின் நிறை பை கரைபொருளினுடைய மூலக்கூறு நிறை. கரைபொருளின் நிறை 5.845 / கரைபொருளினுடைய மூலக்கூறு நிறை சோடியம் குளோரைடு NaCl. இதில் சோடியத்தோட அணுநிறை 23, குளோரினோட அணுநிறை 35.45. ரெண்டை கூட்டினா என்னப்பா கிடைக்கும்? 58.45 கிடைச்சிக்குமா? ரெண்டு மதிப்பையும் பார்த்துக்கிடுங்க. 58.45 / கரைசலினுடைய கன அளவு லிட்டரில் இங்கே எவ்வளோ இருக்குது? 500 மில்லி இருக்குது. 500 மில்லி = எத்தனை லிட்டர்? 500 மில்லி = 5.5 லிட்டர் / 5.5. 5.5 கூட நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? 1/2. ஸோ இது 5.5 முதல் எடுத்துக்கொள்வோம். தட் இஸ் ஈக்குவல் டு 5.845. 58.45 நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது 5.1 / 5.5 வச்சுக்கிடுங்களேன். ஈக்குவல் டு ரெண்டையுமே 10 பிறகுனா 1/5. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 5.5 / 5.5 = 10 கேபிட்டல் எம். 5.2 மொலாரிட்டி, சுமால் எம்னா மொலாலிட்டி, கேபிட்டல் எம்னா மொலாரிட்டி. மதிப்பீடுகளை பார்க்கலாமா மாணவர்களே? மதிப்பீடு 1, நீர் தவிர வேறு கரைப்பான்கள் சிலவற்றை கூறுக. கரிம கரைப்பான்களில் பென்சீன், அசிட்டோன், ஈத்தர், அமோனியா, கார்பன் டெட்ராகுளோரைடு, குளோரோஃபான் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். நார்மாலிட்டி வரையும். 1 லிட்டர் கரைசலில் கரைந்துள்ள கரைபொருளின் கிராம் சமான நிறையின் எண்ணிக்கை நார்மாலிட்டி எனப்படும். 3வது மதிப்பீடு பார்க்கலாமா? 500 மில்லி 2 மோலார் H2SO4 கரைசலில் உள்ள கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை யாது? மொலாரிட்டி = கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை பை கரைசலின் கன அளவு. இங்கே என்ன கொடுக்கப்பட்டுள்ளது? கேபிட்டல் எம். கேபிட்டல் எம்னா என்ன அர்த்தம்? மொலாரிட்டி. சமன்பாட்டில் பிரதியிட்டு கரைபொருளோட மோல்களின் எண்ணிக்கையை நம்ம நேரடியாக கண்டுபிடிக்கலாம். மொலாரிட்டி எவ்வளோ கொடுக்கப்பட்டுள்ளது? 2 = கரைபொருளினுடைய மோல்களின் எண்ணிக்கை சுமால் N2 / கரைசலோட கனளவு 500 மில்லி. 500 மில்லி = 5.5 லிட்டர். 5.5 லிட்டர், சரியா? லிட்டர். நாம் N2 கண்டுபிடிக்கணும். N2 அங்கே இருக்கட்டும். 5.5 இடது பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 2 × 5.5. எனவே கரைபொருளினுடைய மோல்களின் எண்ணிக்கை = 2 × 10. ஒரு சானந்தளி புள்ளி வைக்கணும். எனவே 1 மோல். 1 மோல் கரைபொருளோட மோல்கள் எண்ணிக்கை எவ்வளோப்பா? 1 மோல். அடுத்து மதிப்பீடு 4, 18 கிராம் குளுக்கோஸை 60 கிராம் யூரியாவுடன் சேர்க்கும் பொழுது கிடைக்கும் கரைசலின் மொலாலிட்டி யாது? யாரை யாரில் சேர்க்குறீங்க? குளுக்கோஸை யூரியாவில் சேர்க்குறீங்க. அப்போ குளுக்கோஸ் வந்து கரைபொருள், யூரியா வந்து கரைப்பான். மேலும் அக்கரைசலில் உள்ள கரைபொருளின் மோல் பின்னத்தை கணக்கிடு. முதல்ல மொலாலிட்டி பார்க்கலாமா? மொலாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா? கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை / கரைப்பானின் நிறை. நம்மளுடைய கரைபொருள் யாரு? குளுக்கோஸு. குளுக்கோஸினுடைய மோல்களின் எண்ணிக்கையை நம்ம சைடில் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கிடுவோமா? N2 = கரைபொருளின் நிறை / கரைபொருளின் மூலக்கூறு நிறை. கரைபொருளின் நிறை எவ்வளோ கொடுத்துருக்காங்க கணக்கில்? 18 / கரைபொருளோட மூலக்கூறு நிறை எப்படி கண்டுபிடிக்கிறது? குளுக்கோஸோட மூலக்கூறு வாய்ப்பாடு C6H12O6. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், 6 கார்பன், 12 ஹைட்ரோஜன், 6 ஆக்சிஜனை பெற்றிருக்கும். 6 × கார்பனோட அணுநிறை 12 ப்ளஸ் 12 × H அணுநிறை 1 6 × 16 = 180 என்பது குளுக்கோஸினுடைய மூலக்கூறு நிறை. அங்கே 180 போட்டாச்சு. 18/180 1/10 1 தான் மோலோட எண்ணிக்கை, கரைபொருளோட மோல்களின் எண்ணிக்கை.
ஸோ மொலாரிட்டி லிட்டி ஈக்குவல் டு கரைப்புகளோட மோல்களின் எண்ணிக்கை 0.1 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, கரைப்பானின் நிறை கிலோகிராமில் 60 கிராம் என்றால் எத்தனை கிலோகிராமு, 1 கிராம் ஈக்குவல் டு 10^-3 கிலோகிராம், எனவே 0.06 கிலோகிராம் ஈக்குவல் டு 0.1 டிவைடட் பை இதை நீங்கள் 6×10^-2 எழுதிக்கொள்ளலாம். தட் இஸ் ஈக்குவல் டு மேலே உள்ள மதிப்பை 1×10^-1 டிவைடட் பை கீழே உள்ள மதிப்பை 6×10^-2. இப்போ கேன்சல் பண்ணி பார்க்கலாமா, 1 6 கேன்சல் பண்ணி பார்க்கலாமா, நல்லா பாருங்கள். 6 இங்கே போகாது, 0.10 வச்சிங்கன்னா 6 மீதி 4 40, 6 6 36 மீதி 4 40, 6 6 36 போய்கிட்டு இருக்கும். 10^-2 மேலே கொண்டு வந்தீங்கன்னா 10^+2 ஆகும். 10^2 10^-1 சேர்ந்துச்சுன்னா 10^1. எனவே இந்த 2 மதிப்பை நாம் பெருக்கும் பொழுது ஆன்சர் 1.66 மொலாலிட்டி. யார் கடைபுகளோட மொலாலிட்டி ஈக்குவல் டு 1.66. நம்ம கணக்கில் இன்னொரு மதிப்பும் கேட்கப்பட்டுள்ளது, அது என்ன, மோல் பின்னத்தை, கரைபொருளின் மோல் பின்னத்தை கண்டுபிடி. கரைபொருள் யார், குளுக்கோஸ், அவங்களோட மோல் பின்னத்தை கண்டுபிடிக்கணும். கரைபொருளின் மோல் பின்னம் X2 ஈக்குவல் டு கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை டிவைடட் பை மொத்த மோல்களின் எண்ணிக்கை. கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை N2 டிவைடட் பை கரைப்பான் பிளஸ் கரைபொருளோட மோல்களின் எண்ணிக்கையை கூட்டிட்டோம்னா நம்மளுக்கு மொத்த மோல்களின் எண்ணிக்கை தெரிந்துவிடும். நம்மளுடைய கரைபொருள் குளுக்கோஸ், குளுக்கோஸினுடைய நிறையானது கொடுக்கப்பட்டுள்ளது 18 டிவைடட் பை குளுக்கோஸினுடைய மூலக்கூறு நிறையானது 180, அது ஈக்குவல் டு 1/10 ஈக்குவல் டு 0.1. இதே மாதிரி கரைப்பானான யூரியாவோட நிறை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது 60 கிராம் டிவைடட் பை யூரியாவுடைய மூலக்கூறு நிறை நம்ம கண்டுபிடிக்கலாமா, யூரியாவோட மூலக்கூறு ஏற்பாடு என்ன, NH2CONH2, இதுதான் யூரியாவினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. இதில் 2 நைட்ரஜன் அணுக்கள், 4 ஹைட்ரஜன் அணுக்கள், 1 கார்பன் மற்றும் 1 ஆக்சிஜன் உள்ளது. 2×நைட்ரஜனோட அணுநிறை 14, 4×H அணுநிறை 1, கார்பனோட அணுநிறை 12, 1×ஆக்சிஜனோட அணுநிறை 16. தட் இஸ் ஈக்குவல் டு 2×14 28+4+12+16 ஈக்குவல் டு, எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாமா, நல்லா பாருங்க, 8, 10, 20 மீது 2, 4, 5, 6, 60 என்பது யூரியாவினுடைய மூலக்கூறு நிறை. கிராம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60, மூலக்கூறு நிறை எவ்வளவோ 60 ஈக்குவல் டு 1. சமன்பாட்டில் பிரதிட்டு ஆன்சர் கொண்டு வரலாமா, கரைபொருளினுடைய மோல் பின்னம் ஈக்குவல் டு கரைபொருளினுடைய மோல்களின் எண்ணிக்கை டிவைடட் பை கரைபொருளோட மோல்களின் எண்ணிக்கை டிவைடட் பை கரைப்பானின் மோல்களின் எண்ணிக்கை. இது ரெண்டையுமே கூட்டணும், X2 ஈக்குவல் டு 0.1 டிவைடட் பை 1.1. 1.1 எப்படி எழுதிக்கலாம், 11 எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையுமே 10 பெருக்குனீங்கன்னா 1/11. 1/11 என்ன ஆன்சர், 0.09. X2 ஈக்குவல் டு 0.09 கரைபொருளின் மோல் பின்னம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவில் நாம் அலகு 7 கரைசலின் செறிவை குறிக்கும் முறைகளோட மாணவர் செயல்பாடு மற்றும் மதிப்பீடுகளை முழுமையாக தெரிந்து கொண்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.